விரைவு செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வார திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் இந்த விழாவினை நடத்தி வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக 3 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஸ்ரீனிவாசர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி காயத்ரி தேவி மித்ராசனம் செய்து கொண்டே 22 நிமிடங்களில் 16 முறை ரூபிக் கியூப் சேர்த்து உலக சாதனை படைத்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓசூரில் உள்ள தனியார் பள்ளியில் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏற்கனவே உலக அளவில் யோகா பயிற்சியில் பல சாதனைகளை இவர் படைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று இன்டர்நேஷனல் வண்டர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு இவருக்கு சாதனைக்கான சான்றிதழை வழங்கியது. பல்கலைக்கழக மானியக்குழுவின் நிலைக்குழு எடுத்துள்ள முடிவின்படி சென்னை ஓஎம்ஆரில் உள்ள செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கிண்டி அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் அனுமதியின் அடிப்படையில் இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு முதல் அடுத்த 10 ஆண்டு காலத்திற்கு இந்த அந்தஸ்து அமலில் இருக்கும். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான அறக்கட்டளையின் சார்பில் நாளை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரியுடன் இணைந்து காலை 7 மணிக்கு குருமகான் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது. 8ஆம் ஆண்டு சர்வதேச யோக தினம். இந்த சர்வதேச யோக தினத்திலே மனித குலத்திற்கான யோகம் அறிவு வளர்ச்சியில் உயர்த்தி அற வழியில் நடத்துகிறது. ஆக அன்பின் அடிப்படையில் அறம் காக்க யோகம் மிகவும் பயன்படுகிறது. ஆகவே இந்த யோகம் மனித குலத்திற்கான அனைத்து நற்பண்புகளையும் அளிக்கிறது.